ஆத்ம நமஸ்காரம். என் குருநாதர் சாதையா அவர்களை வணங்கி தூங்குகின்றேன். இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது தமிழ் புத்தாண்டுக்கு. வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒட்டடை தட்டுவோம். எல்லோரும் வீட்டை நான் சுத்தப்படுத்துறதுக்கு கீழே உள்ளத்துக்கு ப்ரெஷ் வச்சு தட்டுவோம். ஒரு சில தொடப்பு வச்சு தட்டுவாங்க. அப்புறம் என்ன ஒட்டடை வச்சு மேலே இருக்கு அந்த ஒட்டடெல்லாம் எடுப்பாங்க. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பயிற்சி நடக்குது. இந்த கழுத்தில் தான் தைராய்டு கிளாண்ட் இருக்குது. தைராய்டு பாராதைராய்டு 2 கிளாண்ட் இருக்குது. நான் யார்? ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ ரமணர் நம்மளை பார்க்க சொன்னார். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரடீஸ் என்ன சொன்னார்? நீ யார் அப்படின்னு பார்க்க சொன்னாங்க. தன்னுடைய தனித்தன்மையையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய மையம் இந்த மையம் தான், தைராய்டு கிளாண்டு தான். இது வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து யாருங்கிறத வெளியுள்ளது சொல்ல முடியும். அப்பேற்பட்ட ஒரு மையம் இது. அதுக்கு தான் இந்த நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குனிஞ்சி நிமிடுறது, இந்த ஒட்டடை தட்டுறது, இதுமாதிரி வேலையெல்லாம் கழுத்துக்கு நிறைய பயிற்சி கொடுக்கும். அதுதான் யோகாவில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்றும் கிடையாது, ஒரு 5-5 பயிற்சி செய்கிறேன் பாருங்கள். பாருங்கள், 1 1 1 1 2 2 3 3 4 4 5 5 5 5, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக், 1 2 3 4 5, இதே கிளாக் வைஸ், 1 2 3 4 5, இது ஆண்டி கிளாக் வைஸ், 1 2 3 4 5, இதே மயில் கழுத்து பயிற்சி சொல்லுவோம், மயூரி பயிற்சி, 1 1 2 2 3 3 4 4 5. அப்புறம் என்ன செய்வோன்னா கழுத்து மடித்து போடுறது, இப்படி தொங்க போடுறது, 1 1 2 2 3 3 4 4 5 5. அப்புறம் ஷோல்டர் அப்படி தூக்கிட்டு ஆஃப் ரவுண்ட் சின் தொட்டு போகணும், தொட்டு போகணும், 1 1 2 2 3 3 4 4 5 5. அப்புறம் பேக்கில் 1 1 2 2 3 3 4 4 5 5. இதையே ஃபுல் ரொட்டேட் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக், 1 2 3 4 5. பேக்கில் 1 2 3 4 5. அப்புறம் பிடிச்சி தள்ளுறது, பிடிச்சி கையால் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது கழுத்து எலும்பும் கையெலும்பும் சமமாகும். இப்படி 1 2 3 4 5 பிடிச்சி இழுக்கிறது, 1 2 3 4 5 இந்த பக்கம் பிடிச்சி தள்ளுறது, 1 2 3 4 5 பிடிச்சி இழுக்கிறது, 1 2 3 4. அப்புறம் பேக்கில் ஃப்ரண்ட்டில் தள்ளுறது, 1 2 3 4 5 ஃப்ரெண்ட்லேருந்து பேக்கில் தள்ளுறது, 1 2 3 4 5 மேலேருந்து கீழே தள்ளுறது, 1 2 3 4 5 கீழே மேலே தள்ளுறது, 1 2 3 4 5. அப்போ என்ன செய்யாது, இப்படி பண்ணுறது. அப்புறம் இப்படி பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் கழுத்து தலை இப்படிலாம். இந்த கழுத்து பயிற்சி மட்டும் தொடர்ந்து பண்ணாலே தைராய்டு கிளாண்ட் நல்லா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை யூட்ரஸ் மையத்தை நல்லா வேலை செய்ய வைக்கும். அது மட்டும் இல்லை, என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு உருவாக்கும், சோம்பல் தன்மை இருக்காது. ஒரு மனுஷன் சுறுசுறுப்பாக இருக்கணும், நினச்சது சாதிக்கணும்னா அது கழுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய விசுவதி சக்கரம் வேலை செய்யும். அதுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய குளிஞ்சி நிமிடக்கூடிய கழுத்துக்கு பயிற்சி தரக்கூடிய ஒட்டடை அடிக்கிறது, குளிஞ்சி கூட்டுறது, பெருக்கிறது, தலையில் தண்ணி தூக்கிறது, திருவிழாக்களில் கழுத்தில் காவடி தூக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் அது முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆத்ம நமஸ்காரம்.